ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. ஒருக்காத ரவை தான் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரை கப் போல் தேங்காய் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதோட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு நாலஞ்சு போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்காங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதுலேயும் அதை ஆட் பண்ணிடலாங்க. மொத்தமே ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி அளவுக்கு தேவைப்படும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நம்ம அடமாவு மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவருக்காக. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், நம்ம அடமாவெலாம் திக்காக இருக்கும்ல அது போல் இருக்கணும். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஊறணும்னு கிடையாது, நம்ம ரெடி பண்ண உடனே உடனே ஊற்றிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், இதோட கார சட்னியோடு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி தோசை மாவு முடிஞ்சிச்சுன்னா ரவையும் தேங்காவும் இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தோசை தவாவும் நல்லா சூடாக இருக்குது, நம்ம தவாவில் ஊற்றிடலாம். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிடலாம், ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம அடை மாவு மாதிரி இருக்கணும், அடை தோசை இருக்க மாதிரி இருக்கணுங்க, அவ்வளோதான். இது வேகட்டும், இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாங்க. ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு, வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்திருக்கும், எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.